ஸ்பீக்கிங் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபேன் கிளீனிங் ப்ளஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா வால்லெலாம் வந்து நிறைய வந்து ஒட்டடாக இருக்கும். கூடுதலாக வந்து இந்த ஸ்பைடர்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை நீக்கிறதுக்குனே வந்து ஒரு கிளீனிங் ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கேங்க. நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது எந்த மாதிரி கிளீனிங் டூல்ஸ் பற்றி உங்களுக்கு வீடியோ போடணும்னு கேட்டிருந்தேன். அதில் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க, இது மாதிரி ஃபேன் கிளீனிங் பற்றி போட சொன்னாங்க. ஸோ நான் இந்த கிளீனிங் டூல்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். அதோடைய அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு இந்த கவரில் போட்டிருக்காங்க, பார்க்கலாம் பாருங்கள். ஐடியல் ஃபார் ரிமூவிங் இந்த ப்ரூவோட பேர் பார்த்திங்கன்னா வி ஜாலா ப்ரூம். இது பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியில் உள்ள பழமுதிர்சோலையில் ஒரு ஷாப்பில் வந்து வாங்கியிருக்கேங்க. இங்கே வந்து எல்லா வகையான க்ளீனிங் டூ ஐட்டம்ஸ் அப்புறம் கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்குங்க. இதில் வந்து இப்போ வந்து இந்த விளக்கமோட யூஸை வந்து பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஐடியல் ஃபார் ரிமூவிங் காப் வெப், அதாவது மேலே வந்து இந்த ஸ்பைடர்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அதோடைய அதையை வந்து போக்குறதுக்கும், கூடுதலாக வந்து வால் டஸ்ட் நம்முடைய வாலில் உள்ள அசுத்தங்கள்லாம் வந்து நீக்கிறதுக்கும் யூஸ் பண்ணப்படாது. இதோடைய சென்டிமீட்டர் பார்த்திங்கன்னா 150 சென்டிமீட்டர். இது வந்து எக்ஸ்டெண்டபிள் டெலஸ்கோபிக் ஹேண்டில். அப்புறம் பார்த்திங்கன்னா சூட்டபிள் ஃபார் கிளீனிங் சீலிங் ஃபேன்ஸ். மெயினாக பார்த்தீங்கன்னா சீலிங் ஃபேன் வந்து க்ளீன் பண்ணுறதுக்குனே வந்து இது வந்து மேக்கிங் பண்ணிட்டாங்க. கூடுதலாக வந்து நம்ம வால் டஸ்ட்டையும் அப்புறம் வந்து வெப்பையும் நீக்கலாங்க. இது அந்த கவரை பிரித்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு அதோடைய மேலே உள்ள ப்ரிஃபரன்ஸ் எப்படி இருக்கும் காமிக்கிறேங்க. பாருங்கள், இதில் உள்ள வந்து கவரை பிரிச்சுட்டேன் பாருங்கள், இப்படி தான் இருக்குதுங்க. இதோட நீளமும் காமிக்கிறேன் பாருங்கள், பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஹைட்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப வந்து குட்டையாக உள்ளவங்களாம் வந்து எப்படா ஃபேன் துடைக்கிறது அப்படின்னு ரொம்ப யோசிப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து 150 சென்டிமீட்டர் வந்து ஹைட்டுன்னு இந்த கவரில் போட்டிருக்குது, அந்தளவுக்கு இருக்குங்க. நீங்கள் வந்து வாங்கி அதை வந்து அளந்து கூட பார்க்கலாம், கரெக்டாக 150 சென்டிமீட்டருக்கு இருக்குங்க. இப்போ வந்து இதோடைய பாருங்கள் ஃப்ளெக்சிபிள் தன்மையெல்லாம் பார்க்கலாம் பாருங்கள், தொட்டு பார்த்தா பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து வளையுது. ஸோ வந்து ஏன் வந்து இப்படி கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம ஃபேனில் உள்ள அந்த இண்டு இடுக்கெல்லாம் வந்து நம்ம வளைச்சி இது துடைக்கணும் இல்லைங்களா. ஸோ அந்தளவுக்கு வந்து பெர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். வளைச்சிக்கினாவே அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்குது, அந்த அழுக்குகள்லாம் வந்து ஸ்மூத்தாக எடுத்துரும். கூடுதலாக வந்து நம்ம வாலில் உள்ள ஸ்பைடர்ஸ்லாம் வந்து நல்ல பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து மடங்குது. அப்போ வந்து ஃபேனில் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு அழுக்கெடுக்குன்னு பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிள் தன்மை கொடுக்குதுங்க. இப்போ வந்து இதை வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது இது தொடர்ச்சியும் காமிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஃபேனில் உள்ள ஒட்டடையெல்லாம் வந்து போகுது அதை பற்றி உங்களுக்கு வீடியோ போடுறேங்க. இப்போ வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அது வந்து நிறைய பேர் பார்க்கலைங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்னொரு சேனல் பார்த்தீங்கன்னா சங்கீதா லைஃப் ஸ்டைல் வ்ளாக்ஸ்ன்னு, அதில் குக்கிங் சம்மந்தமான வீடியோலாம் போடுறேங்க. அதுக்கான லிங்க்கு வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டில் கொடுத்துருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு குக்கிங் பற்றிய சந்தேகங்கள்லாம் அந்த வீடியோவில் இருக்கும். கூடுதலாக வந்து மன்சரியில் ஹெல்த்தியான முறையில் வந்து சமைக்கிற வீடியோ போட்டிருக்கேங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்து எனக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ இந்த க்ளீனிங் டூலை வச்சு நம்ம ஃபேனை க்ளீன் பண்ணலாம். கூடுதலாக வால் அப்புறம் வந்து வெப்பெல்லாம் வந்து எப்படி சுத்தப்படுதுன்னு பார்க்கலாங்க. இப்போ பாருங்கன்னா வந்து வாலில் வந்து அதிகமாக வந்து ஒட்டடையாக இருக்குதுங்க. அதை வந்து இப்போ நான் உங்களுக்கு இந்த ஸ்டிக்கை வச்சு உங்களுக்கு நீக்கி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து நமக்கு ஹைட் கொடுக்குது பாருங்கள். நம்ம நின்றுக்கிட்டே வந்து நம்ம இதை வந்து தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் மேலே உள்ள ஒட்டடையை வந்து நான் சுத்தமாக வந்து எடுக்குதுங்க பாருங்கள், எந்த அளவுக்கு வளைவுத்தன்மை இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு மேலே உள்ளெல்லாம் ஒட்டடாக இருக்கும். ஸோ அதே நிற்குது இப்போ வந்து நம்ம இந்த மூளையில் உள்ள ஒட்டடையெல்லாம் எடுத்துடலாம். ஸோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அந்த டைம்லலாம் வந்து உங்களுக்கு குட்டடை எடுக்கணும், ரொம்ப வந்து குட்டையாக உள்ளவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வீட்டில் வந்து ஹஸ்பண்ட்ஸ் தான் வந்து எல்லா வேலையும் வந்து வந்து ஒட்டடையெல்லாம் எடுக்கிறதுக்கு அவங்கள யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அவங்கள வந்து ஆஃபீஸ்க்கு லீவ் போட வைக்கணும். ஆனால் அப்படிலாம் வந்து இனிமேல் பண்ணவே தேவையில்லை. இந்த க்ளீனிங் டூலை வச்சு லேடிஸ் குட்டையாக இருக்க லேடிஸ் கூட கண்டிப்பாக வந்து வீடை வந்து சூப்பராக வந்து நீட் பண்ணிடலாம் பாருங்கள். ஒரு 1 ஹவரில் உங்களுக்கு எல்லா ஒட்டடையும் உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும் பாருங்கள். இந்த ஃபோட்டோஸில் அவ்வளோ ஒட்டடையாக இருக்குது, அதையே வந்து இந்த க்ளீனிங் டூலை வச்சு சூப்பராக வந்து நீக்கிடலாங்க. அதுவும் பொங்கல் சமயத்தில் தான் வந்து லேடிஸ்க்கு வந்து அதிகமான வந்து சுத்தப்படுத்துகிற வேலை இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த டூலை வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் உள்ள எல்லா பாருங்கள் மேலே வந்து அவ்வளோ ஒட்டடையாக இருக்குது. கூடுதலாக வந்து வெப்ஸ் தொல்லை தாங்க முடியாதுல, இந்த ஸ்பைடர்ஸ்லாம் வந்து கூடு கட்டிட்டு அவளை தொல்லைப்படுத்தும். ஸோ அது மாதிரி வந்து வெப்ஸ்லாம் வந்து வீட்டில் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அது வந்து அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து தினைக்குமே வந்து ஒட்டடை இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கூடுதலாக வந்து கதவுல உள்ள டஸ்டெல்லாம் கூட வந்து இது நீக்கிடுங்க. இதை நம்ம வந்து விளக்குமாறாக கூட யூஸ் பண்ணலாம் பாருங்கள், எந்த அளவுக்கு வந்து விளக்குமாறாவும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள்.
ஸோ வீட்டில் உள்ள இண்டு இடுக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜன்னல், ஸோ எல்லாமே க்ளீன் பண்ணிடுறோம். ஃபேன் மட்டும் கிடையாது, நம்ம எல்லாத்தையும் வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஜன்னல் உள்ள அழுக்கு கூட இது வந்து சுத்தப்படுத்திடும் பாருங்கள். ஸோ ஜன்னல் க்ளீனிங்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணோம். ஸோ ஆலினுன்னே சொல்லலாங்க. இப்போ உங்களுக்கு ஒட்டடை அடித்து காமிச்சிட்டேன், ஜன்னல் அடித்து காமிச்சிட்டேன், கதவுல உள்ள ஒட்டடைகளாக வந்து உங்களுக்கு அடித்து காமிச்சிட்டு, இப்போ மெயினாக நமக்கு ஃபேன் க்ளீன் பண்ணணும் இல்லையா. ஸோ ஃபேன் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஃபேன் வந்து அவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது. இப்போ உங்களுக்கு நீக்கம் பண்ணிவிட்டு அந்த எப்படி வந்து நமக்கு இந்த டஸ்டிங் வந்து இவ்வளோ ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ நான் நின்றுக்கிட்டு இந்த இடத்துலையே பாருங்கள் எப்படி நின்னா நம்மளுக்கு ஃபேன் வந்துடும். ஸோ சூப்பராக நமக்கு ஃபேனை துடைக்கலாங்க. ஃபேனோட அழுக்குகள்லாம் செம்மையாக போகுங்க. இங்கே பாருங்கள், ஃபேனில் அழுக்கு அவ்வளோ அதிகமாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், க்ளீன், செம்ம க்ளீனாகிடுச்சு ஃபேனு. ஏன்னா நம்ம வீட்டில் வந்து அடிக்கடியும் நமக்கு ஃபேனை துடைச்சிருவோம். ஸோ அவ்வளோவா நம்மளுக்கு அழுக்கே இருக்காதுங்க. இப்போ மேலே எவ்வளோ பாருங்கள், அவ்வளோ ஒட்டடை எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள். அதை கூட வந்து நமக்கு நீக்கி எடுத்துரும், நமக்கு எட்டவே தேவையில்லை. ஸோ ரொம்ப குட்டையாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து இதை வச்சு ஃபேனு, ஜன்னல், அப்புறம் பார்த்திங்கன்னா செவுத்தில் உள்ள ஒட்டடை, ஸோ எல்லாமே வந்து நம்ம உங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துருக்குது. அதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் போதும் நம்ம வீடே க்ளீன் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.